ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து 23/2/2022 இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்கலாம் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம், எக்ஸ்பிரி ஆனவங்களும் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதோ நம்ம அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஒன் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் வைஸு. ப்ராபேஷன் ஆஃபீஸர் 2 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் 19 வேகன்சி, சப் ரிஜிஸ்ட்ரேட்டர் 17 வேகன்சி, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட சேலரி பாருங்கள் வேறு லெவலு, 36,900 ஸ்டார்ட் ஆகுது சேலரி. 135,100 வரலும் சேலரி வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் ஒன் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா 116 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி டேபிள் டூ கேட்டகிரி நான் இன்டர்வியூ, இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே வந்து உங்களுக்கு இருக்காது, வெறும் ப்ரீமிலரி அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பாருங்கள், ஓரல் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டேஜ், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 9 வேகன்சிஸு. இதனோட சேலரி வந்து 36,400 ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு வந்து எந்த விதமான இன்டர்வியூமே வந்து கிடையாது, ஒன்லி 2 எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து லெஃப்ட் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், சீனியர் இன்ஸ்பெக்டர் அதாவது கோஆப்ரேட்டிவில் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். இதில் சீனியர் இன்ஸ்பெக்டர் பாருங்கள் டோட்டலாக 291 வேகன்சிஸ் வந்து யூஜி ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 38 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு 29 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லூமில் பார்த்தீங்கன்னா 40 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாவட்ட வாரியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரி 20,600 ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரியலூரில் 11 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, சென்னையில் 47 வேகன்சி. இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் போஸ்ட் கோட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது வெள்ளூரில் 26 வேகன்சி, ராணிப்பேட்டரில் 26 வேகன்சி, திருப்பத்தூரில் 21 வேகன்சி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் இந்தி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 62 வேகன்சி. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 52 வேகன்சி. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 234 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 20,600 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஷரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 571 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 464 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்றது வந்து சொன்ன மாதிரி இதில் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து சேர்த்துருக்காங்க. ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் 143 வேகன்சியும், அப்புறம் வந்து டிஎன்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் 169 வேகன்சியும், அப்புறம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் 438 வேகன்சி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா 972 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்க்குற கேட்டகிரி பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகிரி, அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பர்சனல் கிளர்க் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது
தமிழ்நாடு லெஜிஸ்லேசிவ் அசம்பிளி செக்ரட்டரி சர்வீஸில் மூணு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரி, அசிஸ்டன்ட் கேட்டகிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெளிவாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்டார்டிங் டேட் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 23/2 இன்னிலிருந்தே வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் இப்போவே கூட அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/3, அதாவது அடுத்த மாதம் மார்ச் 23 வந்து வெறும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதற்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, மே 21 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க. டைமிங்குமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், 9:30 to 12:30 வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் லிமிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸு, இல்லை சயின்ஸு, இல்லை காமர்ஸ் டிகிரி, இந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுமே வந்து இதற்குல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். டைப் ரைட்டிங் முடித்தவங்கெல்லாம் வந்து இதற்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பர்சனல் கிளர்க்கில் இந்த மாதிரி வந்து போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அது மூலமாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி 40% மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழில் வந்து 40% மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 5 years once வந்து நீங்கள் 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து 150 வந்து சார்ஜ் ஆகும். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து தெரிலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி OTR வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. 100 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST-க்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் PWD கேட்டகிரி விடோக்கும் வந்து எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச மாதிரி 200 questions அப்புறம் 300 marks 3 மணி நேரம் டியூரேஷன் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் மார்க்ஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 100 marks மேக்ஸிமம் இருக்கும், மினிமம் வந்து நீங்கள் 40 marks வந்து எடுத்தால் தான் வந்து பாஸு அப்படின்றத வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக வந்து 89 pages கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷனு, எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஆன்லைன் லிங்க் ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு TNPSC சர்ச் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதற்கு அப்ளை பண்ணுற வீடியோவும் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து வெயிட் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷன் அட்லீஸ்ட் ஒருத்தரவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.